கடந்த மாதம் வாட்ஸ்அப்பிலும் சமூக ஊடகத்திலும் முழுவதுமாக ஒரு மனிதனுக்கு, ஒரு மாவீரனுக்கு வீர வணக்கம் என்று வரலாறு பகிரப்பட்டுக் கொண்டே இருந்தது. யார் இந்த அழகு முத்துக்கோன் என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் அதிசயித்து பார்த்தார்கள். தமிழ் என்ற உணர்வோடு இருக்கிற பலரும் அழகுமுத்துக்கோனுடைய வரலாற்றை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். யார் இவன் என்று தேடி பார்க்கிற போது கிடைத்த வரலாறு அத்தனை பிரமிப்பானதாக இருக்கிறது. இந்த வரலாறு எல்லாம் 1750களில் நடக்கிற வரலாறாக இருக்கிறது. 1600 வெள்ளைக்காரன் இந்தியாவுக்குள் வருகிறார். 1750களில் திருநெல்வேலி சீமையில் இந்த வரலாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த அழகு முத்துக்கோன் என்று பார்க்கிற போது எட்டயபுர மன்னனுடைய படைத்தளபதியாக இந்த அழகு முத்துக்கோன் இருக்கிறான். எட்டயபுரத்தில் இருந்து இந்த மண்ணை மீட்க வேண்டும் என்ற விடுதலை வேட்கையோடு இருக்கிற போது வெள்ளைக்காரர்கள் வந்து கப்பம் செலுத்த சொல்லி கேட்கிறார்கள். முடியாது என்று மறுக்கிறான் அழகு முத்துக்கோன். என்ன செய்வது என்று பார்க்கிற போது மிகப்பெரிய சவால்கள் அவனுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. மறுபடியும் ஆற்காட்டு நவாபின் மூலமாகவும் வெள்ளைக்காரர்கள் மூலமாகவும் படை, மிகப்பெரிய படை திரட்டி கொண்டு அழகுமுத்துக்கோனை எதிர்ப்பதற்காக வருகிறார்கள். அழகுமுத்துக்கோனுடைய வரலாறு இணையத்தில் நாடகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அல்லது இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் அந்த ஆவணத்தை எடுத்து, அந்த நாடகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அத்தனை அற்புதமாக அவர்கள் நடித்து அவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அழகுமுத்துக்கோன் தன்னுடைய படை வீரர்களோடு 3 முறை போரிட்டு வெள்ளைக்காரர்களை விரட்டி அடித்து வென்றெடுக்கிறான். 3 முறையும் வெள்ளைக்காரர்கள் தோற்று போய் அழகுமுத்துக்கோனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பூலித்தேவனுடைய வரலாற்றில் எப்படி அனந்த நாராயணன் என்று ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய ஒருவன் இருந்தானோ, அதே போல அழகுமுத்துக்கோன் தன்னுடைய எட்டயபுர மன்னரோடு சேர்ந்து போரிட்டு ஒரு காலகட்டத்தில் படையை நகற்ற முடியாது, இந்த பீரங்கிகளுக்கு முன்னால் இந்த வேலும் கம்பும் மிகப்பெரிய அளவில் எதிர்நின்று வெல்ல முடியாது என்று தெரிந்த பிறகு பக்கத்திலே இருக்கக்கூடிய காட்டிற்குள் சென்று விடுகிறான். அழகுமுத்துக்கோன் தன்னுடைய மன்னரை அழைத்துக் கொண்டு சென்று விடுகிறான். மன்னருடைய தம்பி துரை என்பவன் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து கொண்டு எட்டயபுர அரண்மனையை கைப்பற்றி அரசன் என்று தனக்குத்தானே அறிவித்துக் கொள்கிறான். இந்த சூழலின் காரணமாக எட்டயபுரத்து மன்னர் இறந்து விடுகிறார். அழகுமுத்துக்கோன் என்ன செய்வது என்று பல ஆண்டுகள் யோசித்து மிகப்பெரிய படையை திரட்டிக் கொண்டு எட்டயபுரம் பக்கத்திலே ஒரு கோட்டைக்கு சென்று எப்படியாவது இந்த படை வெள்ளையர்களை வென்றாக வேண்டும் என்று நிற்கிறான். அங்கே இருந்த கோட்டையும் அன்றைக்கு தகர்க்கப்பட்டது. அழகுமுத்துக்கோனோடு சேர்த்து 248 மிகப்பெரிய வீரர்களை அங்கே சிறைப்பிடிக்கிறார்கள். நிறைவு காட்சியாக இந்த காட்சி காட்டப்படுகிறது. அழகுமுத்துக்கோனும் அவனோடு சேர்ந்த மிகப்பெரிய படைத்தளபதிகள் 6 பேரும் தனியாக ஒரு இடத்தில் வைக்கப்படுகிறார்கள். 248 பேரையும் துரை காட்டி கொடுத்த காரணத்தினால் வெள்ளையர்கள் இங்கே வந்து அவர்களை பிடித்து 248 பேருடைய வலது கையையும் அழகுமுத்துக்கோனின் எதிராகவே வெட்டி வீழ்த்துகிறார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவர்கள் எப்படி தம்பிகளாகவும் தங்கைகளாகவும் காட்சி அளிக்கிறார்களோ, அப்படி ஒரு படைத்தளபதிக்கு, ஒரு நாட்டின் அரசனுக்கு தன்னுடைய வீரர்கள், படை வீரர்கள் அத்தனை பேரும் பிள்ளைகளாக காட்சியளிப்பார்கள். எந்த 248 படை வீரர்களை கொண்டு அத்தனை பெரிய வெள்ளைக்காரரின் படையை, பீரங்கிகளை எதிர்கொண்டு வென்றெடுத்தானோ, 3 முறை வென்றெடுத்தானோ, அந்த படை வீரர்கள் 248 பேருடைய வலதுகையை வெட்டி வீழ்த்துகிறார்கள் வெள்ளைக்காரர்கள். அந்த கும்பனி படையினுடைய அந்த அக்கிரம செயலின் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் கதறி அழுகிறான் அழகுமுத்துக்கோன். 248 பேரும் ஒரே நாளில் ஒரே இடத்தில் செத்து மடிகிறார்கள். அவர்களுடைய கழுத்து தனியாக துண்டிக்கப்பட்டு வீழ்கிறார். அழகுமுத்துக்கோன் என்ன செய்வது என்று நினைத்து பார்க்கிற போது, அழகுமுத்துக்கோன் போன்ற ஒரு வீரனை நாம் இழந்துவிடக் கூடாது என்று நினைத்த வெள்ளைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அழகுமுத்துக்கோன் உன்னை நாங்கள் விடுவிக்க தயாராக இருக்கிறோம், உன்னையே இந்த சீமைக்கு நாங்கள் அரசனாகவும் முடிசூட்டுகிறோம், ஆனால் ஒன்றே ஒன்று நீ செய்ய வேண்டும், இந்த 248 பேர் செத்து விட்டார்களே என்று நீ பயப்பட வேண்டியதில்லை, ஒரு மிகப்பெரிய படையையும் உனக்கு நாங்கள் கொடுக்கிறோம், ஆனால் நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னவென்று கேட்கிறான், அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் செய்தது தவறுதான், வெள்ளைக்காரர்களை எதிர்த்தது தவறுதான், நான் கப்பம் கட்ட ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு வார்த்தை மட்டும் நீ சொன்னால் போதும், உன்னுடைய இந்த 6 தளபதிகளையும் உன்னையும் நாங்கள் விடுவித்து விடுகிறோம் என்று அவர்கள் சொன்ன போது அழகுமுத்துக்கோன் பதிவு செய்த வார்த்தைகள் சிந்துவாக,
சிந்து பாடலாக இன்றைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், மன்னிப்பு என்று உன்னிடம் கேட்டு நான் இந்த பூமியில் ஆட்சி செய்வதை விட இந்த மண்ணின் விடுதலைக்காக இங்கே செத்து நான் மடிந்தால் நாளைக்கு ஆயிரக்கணக்கான அழகு முத்துக்கோண்கள், லட்சக்கணக்கான அழகு முத்துக்கோண்கள் வந்து உங்களுடைய இந்த அடக்குமுறைக்கு எதிராக இந்த அடிமை நிலையிலிருந்து என் மண்ணை மீட்டெடுப்பார்கள், நான் வீர சாவு எய்துவதற்கு தயாரா இருக்கிறேன் என்று சொன்னவுடன் வெறிகொண்டெழுந்த ஆங்கிலேய படை என்ன செய்தது தெரியுமா? ஏழு பீரங்கிகளை கொண்டு வந்து நிறுத்தியது. ஏழு பீரங்கிகளை கொண்டு வந்து நிறுத்தியது. இந்த ஏழு பேரின் உடலை அந்த பீரங்கியின் வாயோடு சேர்த்து கட்டியது. வெடிமருந்தை அவர்கள் ஏவினார்கள். ஏழு பேருடைய உடலும் வெடித்து சிதறியது என்று வரலாறாக இருக்கிறது. அழகு முத்துக்கோன் நினைத்திருந்தால் இந்த மண்ணின் அரசனாக மீண்டும் அவன் பொறுப்பேற்று இருந்திருக்க முடியும். மன்னிப்பு என்ற ஒற்றை சொல்லை அன்றைக்கு அவன் கேட்டிருந்தால் மீண்டும் அரசனாக மாறியிருக்க முடியும். ஆனால் அவன் செய்யவில்லை. இந்த மண்ணின் மானம், வீரம், சுதந்திரம், விடுதலை அந்த உணர்வுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த மண்ணின் விடுதலைக்காக 1757 இந்த மண்ணுக்காக அந்த அழகு முத்துக்கோனின் அத்தனை படை வீரர்களும் உயிரை கொடுத்தார்கள் என்றால் அந்த மரச்சீமையின் மண்ணிலிருந்துதான் இந்த உரையை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர உணர்வோடு என்றால் ஒரு மிகப்பெரிய கரவொளி எழுப்புவோம். அழகு முத்துக்கோன் என்ற அந்த மாபெரும் வீரனுக்கும் அவனுடைய படை தளபதிகளுக்கும்